திருச்சிற்றம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பூழியர்கூன் வெப்பொழித்த புகழியற்கோன் கழல் போற்றீம் ஆழிமிசை கல் அணைந்த பிரான் அடி போற்றீம் வாழி திருநாவலூர் வன் தொண்டற்பதம் ஊமலி திருவாதவூரல் திருத்தாள் போற்றி தொல்லை பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவ நெறியளிக்கும் வாதூரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பலம் அடியார்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தினை சமர்ப்பித்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியினை அடியேர் தாமல் வெங்கடேசவரன் தொடங்குகின்றேன் சிவபுராணம் மணிவாசக பெருமானார் அருளிய திருவாசகத்தின் முதல் பதிகம் அந்த பதிகத்தின் முதல் நான்கு வரிகளை சிந்தித்த நமக்கு அந்த சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு இன்று இறையருள் கூட்டியிருக்கின்றது நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி மணி தன் வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என்பனவே அந்த நான்கடிகள் இவற்றைத்தான் நாம் சற்று விரிவாக சென்ற பதிவுகளில் சிந்தித்தோம் ஐந்தாவது அடி ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க ஏகன் என்று கூறுகின்றார் தனியனாக இருப்பவன் பெருமான் ஏனவனை தனியன் என்று கூறுகின்றார் அவனுக்கு ஒப்பாக சொல்வதற்கு வேறு எவரும் இல்லை ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத இறைவனை தனிப்பெரும் தன்மையை படைத்த இறைவனை ஒப்பற்றவன் என்று தானே சொல்ல முடியும் அந்த ஒப்பற்றவன் என்ற பொருளினை குறிக்கும் வண்ணம் ஏகன் என்று இந்த பாடலில் கூறுகின்றான் ஏகனாக இருக்கும் அவன் அநேகனாகவும் இருக்கின்றான் ஏகன் ஏகனாக இருக்கும் இறைவன் அநேகனாகவும் இருக்கின்றான் என்பதனை ஏகன் அநேகன் இறைவன் என்று குறிப்பிட்டு அவனது திருவடிகள் வாழ்க என்று கூறுகின்றார் அநேகன் என்று கூறுகின்றார் பெருமானின் பல்வேறு குணங்களுக்கு ஏற்றாற்போல் அவனது திருநாமங்கள் அமைந்துள்ளன பண்டைய நாளிலிருந்து இன்று வரை பெருமான் தனது அடியார்களின் துயரினை தீர்க்கும் பொருட்டு அந்தந்த அடியார்களின் பக்குவத்துக்கு ஏற்ப அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப பலவித வேடங்கள் எடுத்தவனாக இருக்கின்றான் அத்துணை வேடங்களையும் விரிக்கும் எடுத்து உரைக்கும் வல்லமை வேதங்களுக்கே இல்லை என்று திருஞான சம்பந்த பெருமானார் திருச்சி தளத்தின் மீது அருளிய பதிகத்தின் பாடல் ஒன்றில் குறிப்பிடுகின்றார் அது மட்டுமல்லாமல் இனி வரப்போகும் நாளிலும் அவன் தொடர்ந்து அடியார்களுக்கு பலவிதத்திலும் அருள் புரிவனாக இருப்பான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனவே வரும் நாட்களில் அவன் அவ்வாறு எடுக்க இருக்கும் வேடங்கள் தாம் யாவை நம் எவராலும் அதை சிந்தித்து பார்க்கவும் முடியாது அந்த தான் இங்கே அநேகன் என்று பொதுவாக குறிப்பிடுகின்றார் அநேகன் என்று பலவித வேகங்களை அணிந்து கொண்டு அடியார்களுக்கு அருள் புரியும் பெருமான் என்று கூறுகின்றார் பல பல வேடமாகும் பரணாரி பாகன் பரணெங்கள் பரமன் என்று திருஞான சம்பந்த பெருமானார் வேயுரு தோழிபங்கல் என்று தொடங்கும் அந்த கோளரு திருப்பதிகத்தின் பாடலில் பெருமானின் தன்மையை கூறுகின்றார் மணிவாசகரும் திருத்தெல்லேடம் என்ற பதிகத்தின் முதல் பாடலில் திருமலும் பன்றிய சென்றுண திருவடியை நாம் அறிய ஓர் அந்த கொண்டான் ஒரு நாமம் ஓரு ரூபம் ஒன்றுமில்லாற் காயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேணம் கொட்டமும் ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தள்ளேணம் கொட்டமோ உண்மையில் அவன் நாமமற்றவன் ரூபமற்றவன் எனினும் அவனது குணங்களின் தன்மையை கொண்டு அவனது பல குணங்களுக்காக பல நாமங்களை பல குணங்களை உணர்த்தும் நாமங்களை சொல்லி நாம் அவனை வழிபடுகின்றோம் அவன் பல அடியார்களுக்கு அருள் புரிந்த வேடங்களை குறிப்பிட்டு அவனுக்கு பல நாமங்களை நாம் சூட்டி மகிழ்கின்றோம் சண்டேச அனுகிரகமூர்த்தி கீராதமூர்த்தி மாதுருபாகனாக விளங்கும் அர்த்தநாரீஸ்வரர் சங்கரநாராயணராக விளங்கும் தன்மை நடராஜ பெருமான் தென்முக கடவுள் என்று அழைக்கப்படும் மூர்த்தி என்று பலவிதமாக அவன் எடுத்த வடிவங்களைப் பற்றி நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் இருபத்தைந்து மகேஸ்வர மூர்த்தங்கள் என்றும் அறுபத்தி நான்கு மூர்த்தங்கள் என்றும் நூற்றெட்டு மூர்த்தங்கள் என்றும் பொதுவாக பெருமானின் திருவேடங்களை பற்றி கூறினாலும் உண்மையில் அவை எண்ணிக்கையை கடந்தவை எண் என்ற சொல்லுக்கு அப்பாற்பட்டவை என்பதை நாம் உணர வேண்டும் அதனை உணர்த்தும் முகமாகத்தான் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்று இந்த அடியில் மணிவாசக அடிகளார் குறிப்பிடுகின்றார் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இவை பொழுதும் மின்னெஞ்சில் தாள் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குரு தாழ் வாழ்க ஆகமும் ஆகிய நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்க என்று இந்த சிவபுராணத்தின் முதல் ஐந்து அடிகளில் ஆறு முறை பெருமானை வாழ்க வாழ்க என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் அடுத்து வருவது வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க என்பதாகும் வேகம் பரபரப்பு அதுவும் இன்றைய நாளில் பரபரப்பு என்பது நமது வாழ்க்கையின் ஒரு அம்சமாகவே மாறிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இன்றைய நாளின் பரபரப்பான சூழ்நிலையில் எதையும் ஆற அமர சிந்தித்து செயல்படுவதற்கு கூட நேரமில்லாமல் பலரும் ஓடிக்கொண்டே இருப்பதை நாம் காண்கின்றோம் இவ்வாறு ஓடிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் மனம் அமைதியாக எதையும் சிந்திக்கும் தன்மையை இழந்து விடுகின்றது மன அமைதி இருந்தால்தானே நாம் அந்த ஒன்றிய மனத்துடன் இறைவனைப் பற்றி சிந்திக்க முடியும் இத்தகைய பரபரப்பான சூழ்நிலையில் வாழும் நாம் பரபரப்புக்கு ஆளாகின்றோம் இதை மிகவும் அழகாக திருஞான சம்பந்த பெருமானார் ஒரு பாடலில் குறிப்பிடுகின்றார் உள்ளம் ஒன்றி ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லை ஆரீ தூய்மை செய்து காமவினை அகற்றீம் நல்லவரே உந்தன் நாமும் நாவில் நவ்ரே தீம் வல்லவரே வந்த நல்காய் வலிவலமேயமனே இறைவனின் திருநாமத்தை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஒல்லை யாரி பரபரப்பு ஏதுமின்றி அடங்கிய மனதினை உடையவர்களாக மனம் ஒன்றி அவனது சிந்தனையிலேயே மனம் ஒன்று இருக்க வேண்டும் அந்த திருநாமம் சொல்கின்றோம் அல்லவா அந்த திருநாமத்தின் தன்மைகளை புரிந்து கொண்டவர்களாக அந்த திருநாமம் உணர்த்தும் திருவேடத் தன்மையில் நமது மனத்தை ஆழ்படுத்தி அந்த கருணையின் வாயிலாக மனிதர்கள் பால் கொண்டுள்ள கருணையின் காரணமாக அந்த திருவேடத்தை எடுத்த பெருமானின் எளிவந்த தன்மையை நினைத்தவர்களாக மனதில் வஞ்சகம் ஏதும் இன்றி கள்ளம் ஒழிந்து நமது கொடுமையான எண்ணங்கள் குணங்கள் மனதில் இருக்கின்றனவா அந்த குணங்களை எல்லாம் அகற்றியவாறு காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் ஆச்சரியம் எனப்படும் மனதின் ஆறு உட்பகைகள் என்று கூறுவார்கள் அந்த உணர்ச்சிகள் எதற்கும் இடம் கொடுக்காமல் தூய்மையான மனத்துடன் நாம் இறைவனை நினைக்க வேண்டும் அவ்வாறு நினைப்பது மிகவும் எளிதான காரியமல்ல அதுவும் இறைவனின் அருளால் தான் நடைபெறுகின்றது அதைத்தான் இங்கே வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் என்று கூறுகின்றார் ஏன் வேந்தன் என்று இங்கே குறிப்பிடுவதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் அரசனுக்கு உள்ள முக்கியமான கடமைகளில் ஒன்று குடிமக்களுக்கு வருகின்ற பகைகளை தீர்த்து குடிமக்கள் க்ஷேமமாக வாழ்வதற்கு நலமுடன் வாழ்வதற்கு வழிவகுப்பது அதுதான் அரசனுக்கு உரிய முக்கியமான கடமை குடிமக்களுக்கு எவ்வாறு எல்லாம் தீங்குகள் வருகின்றன பெரிய புராணத்தில் செக்கிழார் பெருமானார் குறிப்பிடுவார் தன்னால் தன் பரிசனத்தால் என்று தொடங்கும் ஒரு பாடலில் ஐந்து வகையான பகைகள் மக்களுக்கு வருகின்றன என்று கூறுவார் ஆட்சி செய்பவர்களால் ஆட்சி செய்பவர்களுக்கு நெருக்கமாக உள்ளவர்களால் விலங்குகளால் அயல் நாட்டினவர்களால் உள்நாட்டில் இருந்து கொண்டு கொலை கொள்ளை ஆகிய செய்களில் செய்கைகளில் ஈடுபடும் குடியோர்களால் மனிதர்களுக்கு தீங்குகள் நேர்கின்றன இந்த ஐந்து வகை தீங்குகளையும் ஒழித்து குடிமக்கள் நிம்மதியாக வாழ வழிவகுப்பது இறைவனின் வேந்தரின் தலையாய கடமையாக இருக்கின்றது இந்த உலகனைத்துக்கும் வேந்தனாக விளங்குகின்ற சிவபெருமானுக்கு மனதின் ஆறு பகைகளாக உள்ள அந்த காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் ஆச்சரியம் எனப்படும் அந்த ஆறு உட்பகைகளையும் ஆன்மாவிற்கு உட்பகைகளாக திகழும் குணங்களையும் ஒழிக்க வேண்டிய கடமை இருக்கின்றது பக்குவப்பட்ட அடியார்களுக்கு அந்த தீமைகளை அவன் ஒழித்து அருள் புரிகின்றான் அதைத்தான் இங்கே மிகவும் அழகாக வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க என்று இந்த பாடலில் மிகவும் அழகாக குறிப்பிடுகின்றார் மனக்கட்டுப்பாடு வேண்டும் ஏன் எண்ணங்களின் குவியலாகத்தான் உள்ளம் காணப்படுகின்றது எண்ணங்களுக்கு வலிமை கொடுப்பது ஆசை அந்த ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுதல் அனைவருக்கும் கடினம் என்றாலும் ஒரு சிலவற்றை நாம் நிறைவேற்ற நிறைவேற்றி கொண்டு மகிழ்ச்சியடைய முயற்சி செய்கின்றோம் அந்த முயற்சியில் நமது வினை பெருகுகின்றது ஆசை விளைவது அஜானத்தான் ஞானம் உண்மையான மெய்ப்பொருளை பற்றிய ஞானம் உடையவர்களாக நாம் இருந்தால் அதை மட்டுமே நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் வேறு எந்த பற்றினையும் வளர்த்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் நமது அடிமனதில் ஆழ்ந்துவிடும் அதுதான் நம்மை செயலாக்கும் அந்த ஞானம் இல்லாத காரணத்தினால் அறியாமையில் ஆழ்ந்திருக்கும் காரணத்தினால்தான் நாம் ஆசை கொள்கின்றோம் இது நடக்க வேண்டும் இது நடைபெற வேண்டும் இந்த பொருள் தனக்கு வேண்டும் என அந்த ஆசை அறுபட மனம் அமைதி அடைகின்றது ஆசை அருமின் ஆசை அருமின் என்று திருமூலர் மிகவும் அழகாக ஒரு பாடலில் திருமந்திர பாடலில் சொல்வார் ஆசை அறுபட வேண்டும் ஆசை அறுபட்ட மனம் அமைதி அடைகின்றது மன வேகம் கிடைக்கின்றது இதைத்தான் மிகவும் அழகாக திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தன் உருவாருகமையோ பந்தனான் மிருத்தியோர் முக்கிய மாமிருதா என்ற மந்திரம் மூலமாக சொல்வார்கள் த்ரயம்பகம் என்றால் மூன்று கண்களை உடைய இறைவன் என்று பொருள் யஜாமகே அவனை மூன்று கண்களை உடைய இறைவனை போற்றி வாழ்த்த வேண்டும் எதற்காக அவனது தன்மை குறிப்பிடப்படுகின்றது சுகந்தின் புஷ்டி வர்த்தனம் நறுமணம் உடையவன் அவன் உயிர்களை போஷித்து வளர்ப்பவன் அவ்வாறு உயிர்களை போஷித்து வளர்க்கின்றானே உயிர்களை பாதுகாத்து வளர்க்கின்றான் அல்லவா அந்த இறைவன் உயிர்கள் தோன்றுவதற்கும் காரணமாக இருந்து உயிர்களை அவை எடுக்கும் பிறவிகள் தோறும் பாதுகாத்து வளர்க்கின்றான் அல்லவா அந்த தன்மையை நினைத்து நாம் அவனை போற்றி மகிழ்ந்து வழிபட வேண்டும் உடலும் மனம் ஒன்றிய அவனை வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபட்டால் என்ன நடக்கும் உருவாருகம் இவ பந்தனான் உருவாருகம் என்றால் வெள்ளரி பழம் என்று பொருள் பந்தனான் அது பந்தமாகிய கொடியை விட்டு பிரிந்துவிடும் வெள்ளரி பழம் மற்ற பழங்களை போன்று அல்லாமல் ஒரு தனி குணத்தை உடையதாக விளங்குகின்றது பழம் பழுத்தவுடன் அந்த பழுத்த பழம் அந்த கொடியிலிருந்து விடுபடுகின்றது பழம் இருந்த இடத்திலே தான் இருக்கும் கொடிதான் அதனை விட்டு விலகி சென்றுவிடும் கொடியே விலகி செல்வதால் அந்த கொடி மறுபடியும் பழத்தோடு வந்து ஒட்டி கொள்வதற்கான வாய்ப்பு என்பது எதுவுமே இல்லை ஆனால் மற்ற பழங்களையெல்லாம் என்ன செய்கின்றோம் கொடியுடன் செடியுடன் மரத்துடன் பிணைந்து காணப்படுகின்றது அதிலிருந்து விழுவதே இல்லை முற்றின பக்குவம் அடைந்தால் கூட நாம் தான் அதை பற்றி பிடித்து இழுக்க வேண்டிய நிலையில் அந்த பழங்கள் உள்ளன அவ்வாறு அல்லாமல் வெள்ளரி பழம் எவ்வாறு இருக்கின்றதென்றால் அது தானே அந்த பழத்தை விட்டு விலகி சென்று விடுகின்றது கொடி அதை போன்று பக்குவம் அடைந்த மனம் உடையவர்களாக நாம் இருந்தால் ஆசை எனப்படும் குற்றங்கள் நம்மை விட்டு அகன்றிவிடும் என்று இங்கே குறிப்பிட பெருமானை போற்றி வணங்கி வழிபட்டால் அவனது அருளியின் காரணமாக ஆசை என்பது அதுவே நம்மை விட்டு தானே விலகிவிடும் நாம் மிகவும் பிரயத்னம் செய்து முயற்சி செய்து ஆசையை விலக்கி கொண்டாலும் மறுபடியும் இந்த ஆசை நம்முடன் வந்து ஒட்டி கொள்வதற்கு வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் என்று சொல்கின்றோம் அல்லவா அது அதிகமாக உள்ளது ஆனால் ஆசையே அந்த ஆன்மா பக்குவம் அடைந்து விட்டது இனிமேல் அதனுடன் ஒட்டி கொண்டு இருப்பதால் ஏதும் பயனில்லை என்று விலகிவிட்டால் அப்பொழுது அந்த மனத்திற்கு மறுபடியும் அந்த ஆசையால் எந்த கேடும் வருவதில்லை அல்லவா அதைத்தான் இங்கே உருவாருகமையோ பந்தனான் என்று குறிப்பிடுகின்றார் இங்கே ஞானம் வளர வளர ஆசை அருகின்றது அந்த ஆசை நம்மை விட்டு விலகி செல்கின்றது அவ்வாறு செல்வதால் மிருத்தியோர் முக்கிய மாமிருதாது பிறப்பு இறப்பு எனப்படும் அந்த சங்கிலியிலிருந்து விடுபட்டு மோட்ச நிலையை அடைகின்றோம் முக்கிய மாமிருதாது அமிர்தமே வடிவமான சிவனிடமிருந்து நாம் எனவே விலகாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மந்திரம் மூலமாக உணர்த்தப்படுகின்றது இந்த மந்திரம் மூலமாக உணர்த்தப்படும் செய்தி யாது சிவபெருமானை இடைவிடாது நாம் வணங்கி போற்றி அவரது திருநாமத்தை சொல்லி கொண்டே இருந்தால் இந்த உலகம் மற்றும் உலகப் பொருட்கள் உலகத்து உயிர்களின் மீது நாம் கொண்டுள்ள ஆசை தானாகவே நம்மை விட்டு விலகிவிடும் அத்தகைய மனப்பக்குவத்தை இறைவனருளால் நாம் பெறலாம் என்று இந்த மந்திரம் கூறுகின்றது அதைத்தானே இங்கே வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க என்று கூறுகின்றார்